வணக்கம் நண்பர்களே. உலகத்தில் நிறைய பேர் வராங்க போகிறாங்க, ஆனாலும் ஒரு சிலரைத்தான் வரலாறு தன்னுடைய நினைவு குறிப்பேட்டில் குறித்து வைத்துக் கொள்கிறது. அப்படியான ஒரு சிலரில் ஒருவரை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பதிவுக்காக நான் ரொம்பவுமே மெனக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். சென்னையில் தொடங்கி நெல்லிக்குப்பம், இதோ கடலூர் கடற்கரையில் இருக்கிறேன். அந்த மெனக்கடல் உண்மையான ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதிவின் மூலமாக அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், அந்த நபர் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அந்த நபரை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்கலை, அவர் யாருங்கிறத பார்க்கலாம். பாரிஸ் கார்னர் என்று அழைக்கப்படும் பாரி முனை சென்னையின் இருதயம்னு சொல்லலாம். முதலெல்லாம் வெளியூர்லேருந்து வரும் அத்தனை பேருந்துகளும் பாரிமுனைக்குத்தான் வந்து போகும். கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்த பிறகு நிலைமை மாறிடுச்சு. உள்ளூர் பேருந்துகள் மட்டுமே இப்போ இங்கே வந்து போகுது. பாரிமுனை பாரம்பரிய கட்டிடங்களோட காட்சி கூடம்னு சொல்லலாம். இதுக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் வானுயிரை நின்றுட்டு இருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடம். உயர்நீதிமன்றத்தின் ஒரு பகுதியில் எம்டன் குண்டு வீசினதோட நினைவு சின்னம், பழமை வாய்ந்த பச்சையப்பன் கல்லூரியின் மேல்நிலைப்பள்ளி கட்டிடம், சிஎஸ்ஐ ஆண்டர்சன் தேவாலயம், ஒய்எம்சிஏ கட்டிடம், ஸ்டேட் பேங்க்னு பாரிமுனையில் பழமையின் சின்னங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதோ எண் 234 டேர் ஹவுஸ், பாரி அண்ட் கோ நிறுவனத்தின் தலைமை அலுவலகம். 1803 கட்டப்பட்ட இங்கிருந்த பழைய கட்டிடத்தை மையப்படுத்தி தான் இந்த ஏரியா பாரிஸ் கார்னர் பாரிமுனைன்னு அழைக்கப்படுது. இந்த கட்டிடத்தோட சொந்தக்காரர் தாமஸ் பாரி. யார் இந்த பாரி? இங்கிலாந்தின் வேல்ஸ் குடும்பத்தினர் அரச குடும்பத்தினர் என தங்களை சொல்லிக்கொள்வார்களாம்.
இவர்கள் வழி வந்தவர்தான் எட்வர்டு, இவரது மனைவி ஆனி. இவர்களுக்கு 8 குழந்தைகள். இதில் 7வதாக 1768 பிறந்தவர்தான் தாமஸ் பாரி. தேவையான கல்வியும் வியாபார நிறுவனத்தில் பயிற்சியும் பெற்றவர் இவர். தாமஸ் பாரி தனது 19வது வயதில் இந்தியாவிற்கு பயணமானார். 1787 ஜூலை 17 சென்னை கடற்கரையில் வந்திறங்கினார் பாரி. இவரது நெருங்கிய உறவினரான கில்பர்ட் ரோஸ் சென்னை கோட்டையில் கிழக்கிந்திய கம்பெனியின் பொறியாளராக இருந்தார். இதனால் பாரியின் தங்குமிடமாக சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை இருந்தது. 1789 பிப்ரவரி 12 சுதந்திர வியாபாரியாக இயங்குவதற்கு சென்னை ஆளுநர் அனுமதி அளித்தார். பாரியின் அப்போதைய தொழில் வட்டிக்கு பணம் கொடுப்பது. பிறகு உயர்ரக மது விற்பனை, துணி வியாபாரம், இரும்பு, இறந்தவர்களின் சொத்தினை பராமரிப்பது, வங்காள லாட்ரி சீட்டு விற்பனை, கடற்படை பத்திரங்களை தள்ளுபடி விலையில் வாங்குவது, ஐரோப்பா செல்லும் கப்பல்களுக்கான டிக்கெட் விற்பனை என சகலவிதமான தொழிலிலும் பாரி ஈடுபட்டார். ஆனாலும் அவரது பிரதான தொழில் வங்கித் தொழில். அன்றைய தென்னார்காடு மாவட்டத்தில் கரும்பு அதிகளவில் பயிரிடப்பட்டது. இதனை பார்த்த பாரியும் அவரது கூட்டாளிகளுள் ஒருவரான சுகர் கேம்பல் என்று அழைக்கப்பட்ட எட்வர்டு கேம்பல் என்பவருடன் இணைந்து சிதம்பரம், நெல்லிக்குப்பம், கள்ளக்குறிச்சி, வண்டிப்பாளையம் மற்றும் திருவண்ணநல்லூர் பகுதிகளில் சர்க்கரை ஆலைகளை தொடங்கினர். இதில் 1845 தொடங்கப்பட்ட நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை மட்டும்தான் 270 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரையிலும் இயங்கி வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் சர்க்கரை ஆலை எனும் பெருமையும் பெற்றிருக்கிறது நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை. இந்த நிறுவனம் இஐடி பாரி, ஈஸ்ட் இந்தியா டிஸ்லரிஸ் பாரி என்று அழைக்கப்படுது. தற்போது முருகப்பா குழுமம் இந்த ஆலையை நிர்வகித்து வருகிறது. இந்த ஆலைக்கு சொந்தமான பிரம்மாண்டமான கிடங்கு கடலூர் முதுநகரில் அமைந்துள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டையில் வசித்து வந்த தாமஸ் பாரி பின்னர் அங்கிருந்து வெளியேறினார். சென்னை துறைமுகத்துக்கு அருகாமையில் இருந்த இதோ இங்குதான் இடத்தை வாங்கி பாரி அன்கோவிற்கு அலுவலகத்தை, டேர் ஹவுஸ் அமைத்தார். இந்த இடம்தான் பாரிஸ் கார்னர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தாமஸ் பாரிக்கு சென்னையில் 7 தோட்ட வீடுகள் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. தாமஸ் பாரி தனித்து இயங்கவில்லை, கூட்டாளிகளுடன் கூட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டார். இதில் குறிப்பிடத்தக்க கூட்டாளி ஜான் வில்லியம் டேர். தேர்ந்த வர்த்தகரான இவர் மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவராகவும் இருந்தார். தனது கூட்டு தொழிலில் கூட்டாளிகளுக்கு உரிய பங்கு மட்டுமல்ல உரிய அங்கீகாரத்தையும் அளித்தார் தாமஸ் பாரி. இதற்கான எடுத்துக்காட்டுதான் பாரிமுனையில் தான் எழுப்பிய கட்டிடத்திற்கு தனது மதிப்புமிக்க கூட்டாளியான டேரின் பெயரை சூட்டியிருப்பது. தான் பார்த்தது வட்டி தொழில் என்றாலும் கூட கொடுக்கல் வாங்கலில் அனைவரிடமும் கனிவுடன் நேர்மையுடன் நடந்து கொண்டார் தாமஸ் பாரி. அவரோட காலத்தில் சென்னையில் இருந்த லஞ்சத்துக்கும் ஒழுங்கின்மைக்கும் இடையில் நாணயத்தையும் பண்பையும் பாதுகாத்தார். இழிவான எதையும் அவர் செய்யவில்லை என வரலாற்று ஆய்வாளரால் பாராட்டப்படுகிறார் பாரி.
அடிக்கடி மாறும் சீதோஷ்ண நிலை மற்றும் அரசியல் போக்குகள் தாமஸ் பாரியை ரொம்பவும் பாதித்தன. இதனால் 1824 பிப்ரவரியில் தன் சொந்த ஊருக்கு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனாலும் இது தள்ளிக்கொண்டே சென்றது. இந்த நிலையில் சர்க்கரை ஆலை பணிகளை பார்வையிடுவதற்காக 1824 ஆகஸ்டில் கடலூர் வந்தார் தாமஸ் பாரி. அப்போது கடுமையான காலரா நோய் அவரை தாக்கியது. இதனால் நிலைகுலைந்த தாமஸ் பாரி தனது 56 வயதில் 1824 ஆகஸ்ட் 14 தனது இயக்கத்தை நிறுத்தி கொண்டார். இதன் மூலம் இந்த ஐரோப்பிய வணிகரின் 36 கால சென்னை வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. தாமஸ் பாரியின் உடல் கடலூர் முதுநகரில் இருக்கும் சர்ச்சில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதே நாளில் இறந்த அவரது உறவினரின் 10 மகன் கிப்சனின் உடலும் தாமஸ் பாரியுடன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தாமஸ் பாரி இங்கிலாந்தில் பிறந்தவர், சென்னையில் வசித்தவர். சென்னை பாரிமுனை பாரிஸ் கார்னர் எனும் பெயருக்கு சொந்தக்காரர். நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலையை EIT பாரி நிறுவனத்தை தோற்றுவித்தவர். இதோ இங்கே அமைதியாக உறங்குகிறார். Thank you.